வெல்கம் பேக் டு எஸ்என் தமிழ் கிச்சன். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஷெஃப்பில் செஞ்ச என் அறுசுவை உலகம் அந்த டிஷ்ஷை நான் ட்ரை பண்ணேன். செஃப் கௌஷிக் செஞ்சது, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாவுக்கு அந்த ப்ளூ கலர் வர்றதுக்காக நான் 15 சங்குப்பு வந்து சுடுதண்ணியில் போட்டு மூடி வச்சுருக்கேன். ஒரு வாழைக்காவை கட் பண்ணி வேக வச்சுக்கலாம். நிறைய நேரம் வேக வைக்கக்கூடாது. வெந்ததும் துருவி தேங்காய் துருவலில் துருவி வச்சுருக்கேன். இங்கே தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வானலில் ஆயில் விட்டுக்கிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம கொழுக்கட்டிக்கு உள்ளே வைக்கிற பூரணம் நம்ம ரெடி பண்ணுறது. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஸ்வீட் மட்டும்தான் வச்சு செஞ்சிருப்போம். அவங்க வாழைக்காயில் பூரணம் செஞ்சு வச்சுருந்தாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ துருவி வச்சுருக்க வாழைக்காய் எடுத்து நம்ம வேக வச்சு துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம இதில் போட்டு கலந்துக்கலாம். நல்லா ட்ரையாக இருக்கணும். இந்த பூரணம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கணும். டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சுட்ட மிளகாய் பழம் சட்னி செஞ்சுருந்தாங்க, அதாவது மிளகாய் சட்னி செஞ்சுருந்தாங்க, சுட்டு செஞ்சுருந்தாங்க. அது சிகப்பு மிளகாய் தான் செஞ்சுருந்தாங்க, நான் எனக்கிட்ட இல்லை. ஸோ அதனால் பச்சை குடமிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு பூண்டு எடுத்திருக்கேன். அது ஆஃபை கட் பண்ணி போட்டு நான் சுட்டிருக்கேன். அவ்வளோதான், இது இந்த அளவுக்கு எடுத்துடலாம். இது ஃபுல்லாக அது இது தோலெல்லாம் அப்படியே எடுத்தோம்னா வந்துடும். பூண்டு அப்படியே உரிச்சிக்கலாம். சட்னிக்கு 4 காஞ்ச மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ வந்து அதே பேனில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு நம்ம வெங்காயம் காஞ்ச மிளகாய் பூண்டு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி நம்ம சுட்டு வச்சுருக்கோம் இல்லையா, குடமிளகாய் அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆகிடுச்சு. டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டு நம்ம இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொழுக்கட்டைக்கு நம்ம மாவை வந்து வறுத்துக்கலாம். நான் ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ளூ கலர் வந்தது இல்லையா, அதுக்கு கொஞ்சம் நார்மல் கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். போட்டு கலந்துக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த இந்த சங்குப்பு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் வந்துருந்துச்சு. இதுதான் இந்த மாதிரி இருக்குது. இதை போட்டு நம்ம கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணுங்கள். கொழுக்கட்டைக்கு நம்ம மாவு எப்படி ஃப்ரை பிசைஞ்சு எடுப்போமோ அந்த மாதிரி. ரெண்டு மாவும் ரெடி பண்ணிக்கலாம் அதே மாதிரி. கொழுக்கட்டை நம்ம தட்டி லேசாக தட்டி உள்ள பூரணம் வச்சு நம்ம உருளைக்கிழங்கு பூரணம் வச்சு வேக வச்சுக்கலாம். உங்கள் கிட்டே அச்சு இருந்ததுன்னா நீங்கள்
சில்லியை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ வெத்தலை வச்சு ஒரு பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அதுதான் பண்ணியிருக்கேன். ரெண்டு வெத்தலை, பிஸ்தா, பூண்டு, உப்பு, மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பால் விட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். உளுந்தா ரெடி ஆயிடுச்சு. மிளகாய் சட்னியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த கோலம் போட்டிருந்தாங்க, கேஷ்யூ க்ரீமில் கோலம் போட்டிருந்தாங்க, அதுதான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். வானல்ல ஆயில் விட்டுட்டு கடுகு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு காலையில் ஒரு வச்சது ஒரு 4 மணி நேரம் ஊறினா போதும். 4 மணி நேரம் ஊறின முந்திரி பருப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு நம்ம இதை பேஸ்ட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் தான் அவங்க கோலம் போட்டிருந்தாங்க. இது டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருந்தது டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது. நம்ம இது யூஸ் பண்ணி முடிஞ்சிட்டு கிரேவி இருந்ததுன்னா நம்ம வந்து ஏதாவது கிரேவி செய்யும்போது இதை ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா திக்காக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாழைப்பு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம உள்ளே இருக்கிற அந்த காம்பு அதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதில் வந்து ஒரு ஸ்பூன் கடலை மாவு, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் இது மிளகாய்த்தூள், உப்பு, தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். அதாவது வாழைப்பூ 65 பண்ண போகிறோம். எங்கள் வீட்டில் இது நிறைய டைம் செய்வோம், நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிப் பண்ணி நம்ம காஞ்சிட்ருக்க எண்ணெயில் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். வாழைப்பூ ஃப்ரை நல்லா கிறிஸ்பியாக இருந்தது பார்த்திங்கன்னா. இந்த மாதிரி இப்போ வந்து இந்த டெக்கரேஷனுக்காக ஒரு ஒரு கிறிஸ்பியான ஒரு இது வச்சுருந்தாங்க, அது மைதா மாவு. ஒரு ஸ்பூன் கொக்கோ பவுடர் எங்கிட்ட இல்லை, காஃபி பொடி கலந்துருக்கேன். அது அது பேனில் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். இப்போ நம்ம இந்த க்ரீமில் கேஷ்யூ க்ரீமில் பார்த்திங்கன்னா நம்ம கோலம் போட்டுடலாம். அவங்க போட்ட மாதிரி எனக்கு கோலம் வரல, ஸ்டார் தான் போட்டிருக்கேன். வாழைப்பு ஃப்ரை எடுத்து இப்போ டெக்கரேட் பண்ணிக்கலாம். என் அறுசுவை உலகம் செஃப் கௌஷிக் செஞ்ச மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.